அண்ணா அபிராமபுரம் 3rd ஸ்ட்ரீட் ஒரு ஹாஸ்பிடல் போறோம்னா போலாம் மேடம் 150 ரூபாய் ஆகும் ஆ ஓகே நான் தரேன் அண்ணா கொஞ்சம் अर्जेंट கொஞ்சம் சீக்கிரமா போறோம்னா ஓகே அண்ணா மேடம் ஒரு நிமிஷம் உங்க நம்பர் கிடைக்குமா எதுக்கு நான் நம்பர்லாம் கேக்குறீங்க நம்பர்லாம் தர முடியாது இதே வேலையா போச்சு இவங்களுக்குலாம் தம்பி 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 கொஞ்சம் இருப்பா எங்க சார் போனும் சாலிகிராம் போனும் 250 ரூபாய் கொடுங்க என்னப்பா 250 ரூபாய் கேக்குற மனசாட்சியே இல்லாம சார் சாலிகிராமம் போணும்னா வடபழனி கோடம்பாக்கம் இல்ல சுத்திட்டு போணும் சார் அது மட்டும் இல்லாம இந்த மெட்ரோ காரங்க எல்லா ரூட்டையும் ஒன் வே ஆக்கி வச்சிருக்காங்க பெட்ரோல் விலையும் ஜாஸ்தியா இருக்கு சார் அதனால தான் சார் கேக்குறேன் சரி வாப்பா என்னப்பா பேக் இருக்கு உள்ள பேகா எங்க சார் அச்சோச்சோ இதுக்கு முன்னாடி வந்த சவாலில விட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் சார் உள்ளே ஒரு நகையும் பணமுமா இருக்கு இப்போதான் அவங்க ஹாஸ்பிட்டலில் விட்டு வந்தேன் போகிற வழியில் இருந்தாங்கன்னா கொடுத்துட்டு போயிடலாம் சார் அப்படி இல்லைன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு போயிடலாம் சார் இதை உன் பேர் என்னப்பா மாணிக்கம் சார் இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா உட்காருங்க சார் போகலாம் சார் இங்க தான் பக்கத்துல ஸ்டேஷன் இருக்கு பேக் மட்டும் கொடுத்துட்டு வந்தறேன் சார் சரி போயிட்டு வாப்பா ஆட்டோல இருக்கேன் ஆ ஓகே சார் சாரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பரவாயில்லப்பா அடுத்த லிஃப்ட்ல தான் என் வீடு தம்பி ஓ நல்ல மனசுக்கு நல்லது தான்ப்பா நடக்கும் இதுல எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் வச்சிருக்கேன் சார் ரொம்ப நன்றி சார் ஆனா எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா பைசாலாம் வேணாம் சார் உழைக்கிற காசே எனக்கு போதும் சார் சார் ஒரு நிமிஷம் சார் உங்க ஃபோன் நம்பர் கிடைக்குமா சார் எதுக்குப்பா இல்ல சார் நான் எந்த சவாரி எடுத்தாலும் கஸ்டமர் இறங்குற இடத்துல அவங்க நம்பர் வாங்கிப்பேன் ஏன்னா அவங்க இறங்குற அவசரத்துல அந்த பொருளை மிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி நான் கால் பண்ணி அவங்களுக்கு அந்த பொருள் எல்லாம் கொடுத்துருவேன் சார் அதே மாதிரி தான் அந்த மேடம் கிட்ட நம்பர் கேட்டேன் அவங்க என்ன தப்பான இடத்துல பார்த்தாங்க அந்த பேகை அந்த மேடம் மிஸ் பண்ணிட்டாங்க இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டேன் சார் கண்டிப்பாக போலீஸ் கொடுத்துருவாங்க அவங்க கிட்ட இதே மாதிரி நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி அவங்க பொருள்லாம் கொடுத்துருக்கேன் சார் இதனால எனக்கு ஒரு நட்பு கிடைச்ச மாதிரியும் ஆச்சு அவங்களுக்கு ஆட்டோ தேவைப்பட்டால் கால் பண்ணி உடனே கூப்பிடுவாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒருத்தங்க ஆட்டோவில் பேக்கை விட்டு போயிட்டாங்க சார் அந்த பேகை நான் கரெக்டாக கொடுத்ததுனால என் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்க கடவுள் எனக்கு கடன் இல்லாத வாழ்க்கை கொடுத்துருக்கேன் சார் அதுவே போதும் சார் ஆட்டோ டிரைவர்லேயே உங்களை மாதிரி நல்ல மனுஷங்க இருக்காங்க தம்பி என்னுடைய நம்பரு கண்டிப்பாக உங்களை கூப்பிட்றேன் வர மாணிக்கம் தேங்க்யூ சார்